அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புழை பேரூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சிஎம்சிஎல் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரும். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. கடந்த ஒரு 5 நாட்களாக சம் பர்சனல் ஒர்க் விஷயமாக வீடியோ போட முடியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஏழை அதாவது சம்மந்தப்பட்ட உரிய நபர்களுக்கு பயனடையணும், அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக போடணுங்கிறதுக்காக இன்றைக்கி டைம் ஒதுக்கி நைட் ஆனாலும் பரவாயில்லனு சொல்லி பதிவிடுறோம். என்ன வீடியோ இன்றைக்கி நம்ம கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, வறுமை கோடு பட்டியலில் தற்போது சேர்க்கிறதுக்கு படிவங்கள் கொடுத்துருக்காங்க, விண்ணப்ப படிவம். இதை நம்ம ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட உரிய துறையில் கொடுக்கணும். அதை எப்படி ஃபில் பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும், அந்த டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பயன்படுத்துகிறத பற்றி 44 வீடியோக்கள் இருக்குது. ஆர்டிஐ சம்மந்தமாக ஒரு 10 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்புகள் ஒரு 60 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் 5 வீடியோக்கள், COVID-19 காலத்தில் அரசு கொடுத்த நிவாரண உதவி திட்டங்கள் குறித்து ஒரு 20 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து ஒரு 8 வீடியோக்கள். இப்படி பல்வேறு பிரோஜமான வீடியோக்கள் நம்ம சேனல் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரோஜமாகும். இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இதுக்கு எந்த ஒரு வெப்சைட்டோ எதுவும் கிடையாது, நம்ம ஆன்லைன் ஃபார்ம்னு வரல, மேனுவல் ஃபார்ம் தான் தற்போதைக்கு ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஆன்லைன் ஃபார்ம் வந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ லான்ச் பண்ணுவோம். இந்த PDF ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. வறுமை கோட்டைக்கு கீழ் வாழும் இலை குடும்பம் விடுபட்ட புதிய குடும்பங்களை சேர்ப்பதற்கான விண்ணப்பப்படுவோம். கிராமப்புறங்களில் வறுமை கோட்டு பட்டியல்னு சொல்லி ஒன்று இருக்குது, நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஏற்கனவே வாங்கியிருக்கேன் என்னுடைய கிராமத்திற்கு. அதில் 75% பணக்காரங்க தான் இருக்காங்க. சம்மந்தப்பட்ட அதாவது கஷ்டப்பட்ட ஏழைங்க உண்மையிலே அந்த வறுமை கோடு பட்டியல் நம்பர் அவங்களுக்கு கிடையாது. அதை திருத்தறக்காக தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திடுங்க. இதில் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது வந்து ஊரகத்துக்கு மட்டும்தான் அந்த ஃபார்ம் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்டம், உங்கள் ஊராட்சி பேர், ஒன்றியம், குக்கிராமத்தின் பேர், இதுக்கு ஃபில் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து குடும்ப தலைவி பேர் தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை லேடி இல்லை அந்த குடும்பத்தில்னா ஆண் பெயர், அப்புறம் அவங்களோட கணவர் பேர் இல்லை தகப்பன பேர், பிறந்த வயது 1/1/2019 படி எவ்வளோ வயது, உங்கள் பிறந்த தேதியெல்லாம் போட்டுட்டு வயது எத்தனைங்கிறதையும் இதில் போட்டுருங்க. குடியிருக்கும் வீட்டின் எண் மற்றும் தெருவின் பெயர் எழுதிடுங்க. குடும்பத் தலைவரின் சொந்த ஊர், மாவட்டம், மாநிலம், என்ன காஸ்ட்டும் வர்றீங்க, அதை பட்டியல் என்ன தெரா பழங்குடியினர் பிறர் அது என்னங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் மதம் என்ன மதம், இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர், பிறர். அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக குறிப்பிட்டுருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு அரசு திட்டங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் இப்போ பேஸ்டில் வந்துட்டு இருக்குது. அக்கௌண்ட் நம்பர்லாம் லிங்க் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு உதவித்தொகை அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸ்மார்ட் கார்டு இருந்ததுன்னா அதனுடைய நம்பர், அது உங்கள் யூஸ் பண்ணுற கரண்டாக லைவாக வச்சுருக்க ஃபோன் நம்பர், மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் வந்து மிஸ் பண்ணால் அப்டேட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உதவித்தொகை உங்களுக்கு கால் பண்ணால் ரீச் ஆகாது, கரெக்டான நம்பரை அப்டேட் பண்ணிவிடுங்க. வங்கி கணக்கு விவரம், வங்கியின் பெயர், கிளை பெயர், கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் ஆதார் எண், MGNHS இருந்தீங்கன்னா அதனுடைய அட்டை எண், நீங்கள் பிஸ்னஸ் அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வேலை எதுவும் பார்க்காங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர், அவங்களுடைய பேன் அக்கௌண்ட் நம்பர், வங்கியின் பெயர், வங்கி கிளைன் பெயர், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு, இவ்வளோ டீட்டெயிலும். பரிந்துரைக்கப்பட்டவர் கணக்கு விவரம், நீங்கள் நாமினி யாராக இதில் வந்து நாமினி ஃபில் காமிக்கலாம். அவங்களுடைய பெயர், வயது, என்ன உறவு முறை, வங்கியின் பெயர், அவங்களுடைய டீட்டெயில். நியமனம் அதாவது நியமனம் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டவர், 18 வயதுக்கு உட்பட்டவராக இருப்பின் அவங்களுடைய டீட்டெயில், அந்த குடும்பத்தில் இருப்பின் இல்லையெனில் முகவரியை எழுதவும், இருந்தால் அதை எழுதணும் என்ன உறவு முறைன்ட்டு. தொழில் என்ன தொழில் பண்ணுறீங்க, கொல்லி தொழிலாளர், இல்லை விவசாயம், சுய தொழில், அரசு சார் நிறுவனம், என்ன டீட்டெயிலோ அது கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே தொழிலாளர் நலவரி உறுப்பினராக ஆன்லைனில் நம்ம வீடியோ பதிவிட்டு இருந்தோம். உறுப்பினர்னா ஆம் இல்லைன்னா இல்லை, ஆம்னா உங்களுடைய உறுப்பினர் எண். சொந்த வீடு இருந்தால் வீடு இருக்குன்னு போடுங்க, இல்லை என்னவோ உண்மையான டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள். ஃபேக்காக ஃபில் பண்ணி ஏன்னா கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் வாங்குவாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு இதுக்கு எலிஜிபிள் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வீட்டின் வகை என்ன, வீடு, நில விவரம் எப்படி,
சொந்த நிலம் இருந்தால் அதனுடைய புலை எண் விஸ்தீர்ணம், குத்தகை நிலம் தான் அதனுடைய விஸ்தீர்ணம் எல்லா டீட்டெயிலும், ஆடு மாடு இருந்தால் எத்தனை ஆடு இருக்குது, மாடு எத்தனை இருக்குது, என்னெல்லாம் வேறு வச்சுருக்கீங்க, பிற சொத்துக்கள் இருசக்கர வாகனம் இருக்கா, மூன்று சக்கர வாகனம், நான்கு சக்கர வாகனம், டிராக்டரு, ட்ரெய்லரு, வீட்டில் ஃப்ரிட்ஜி, மீன்பிடி படகு இருக்கா, இல்லை ஏசி இருக்கா, செலவேந்திரம், என்ன டீட்டெயில் உண்மையாக இருக்கோ அதை அப்படியே போடுங்க. அடுத்த கட்டமாக கீழே வந்தீங்கன்னா, தனிநபர் இல்லை கழிப்பறை பயனாளி, அதாவது 12,500 12,000 ரூபா கொடுத்து மானியத்தில் கழிப்பறை கட்டி கொடுத்தாங்க, அதில் பயனாளினா ஆம் இல்லைன்னா இல்லை. இது போக 15வது வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அது மேலே எழுதணும், அவங்களுடைய பெயர், உறவுமுறை, வயது, ஆண் பெண் திறன், அப்புறம் மாற்றுத்திறனாளினா என்ன, இது கல்வி தொகுதி, முக்கிய தொழில், ஓய்வூதியரா, ஆண்டு வருமானம், வருமானம் செலுத்துபவரா, பான் கார்டு, தொழில் வழி செலுத்துபவரா, இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோ அப்படியே ஃபில் பண்ணி மேலே கவுண்டை கரெக்டாக போட்டுருங்க. உறவு முறை இதில் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் அதில் போடலாம். கல்வி தேதி என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை எல்லாமே ஃபில் பண்ணி எங்கே கொடுக்கணும்னா, இது கிராமபுறத்துக்கு, அதில் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, ஆகிய நான் மேற்கூறிய விவரங்கள் அனைத்தும் உண்மை எனவும், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அரசிற்கு வருமான வரி தொழில் செலுத்தவில்லை என உறுதியளிக்கிறேன். குடும்ப தலைவி இல்லைன்னா தலைவர் கையொப்பம், விவரம் சேகரிப்பவர் மற்றும் பெயர் மற்றும் கையொப்பம், விவரம் சரிபார்ப்பவர் பெயர் மட்டும் கையொப்பம், கணினியில் பதிவஞ்சம் செய்வர் மட்டும் கையொப்பம். ஏன்னா ஆன்லைன் பேஸ்லேயும் பிபி லிஸ்ட்ல எல்லாம் ஏற்றிடுவாங்க, ஸோ கம்ப்யூட்டரில் தான் ஏற்ற போகிறாங்க. டீட்டெயில் எல்லாம் ஃபேக்காக போடாமல் ஒரிஜினலாக போடுங்க, எல்லாமே மிஸ் மேட்சாங்க, ஆனால் ரிஜெக்ட் ஆகும். ஆதார் கார்டு நேமு, இந்த அப்ளிகேஷன் நேம் எல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக போடுங்க. குறிப்பு, தொழிலாளர் வகைப்பாடு இவ்வளோ இது இருக்கலாம். விண்ணப்பப்படுத்தில் உள்ள அனைத்து களங்களும் விடுபடாமல் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எல்லா காலத்தையும் ஃபில் பண்ணிடுங்கன்னு போட்டிருக்காங்க. இதை ஃபில் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணுன்னா, இது கிராமப்புறம், உங்கள் பஞ்சாயத்து தலைவர் இல்லைனா ஊராட்சி செயலாளர்கிட்ட கொண்டு கொடுங்க. அவங்க வெரிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் ஆன்லைனில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு பிபிஎல் நம்பர் கொடுத்துருவாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ப்ளஸ் ஆர்டிஏ பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் இருந்ததுன்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, 10 ரூபீஸ் ஸ்டாம்ப்லாம் வேண்டாம், இலவசமாக தகவல் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய அரசு திட்டங்களில் கண்டிப்பாக முன் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனப்படலாம்னு பரவாயில்ல, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணி அரசினுடைய கரெக்டான நல்ல திட்டங்கள் அவங்களுக்கு முன்னுரிமையில் கிடைக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.